ரெண்டு வரவே மறக்கிறது. நீங்கள் அந்த எழுதின டேட்டா வேல்யூக்கு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் அது என்னென்றால் எழுதினாங்கல்ல எழுதின டேட்டா வேல்யூக்கு எஸ்கம பி தோப்பு மூலகங்களின் இலத்திரனேற்ற சக்தி என்று சொல்லி, எஸ்கம பி தோப்பு மூலகங்களின் இலத்திரனேற்ற சக்தி உங்களுக்கு என்ன வேல்யூக்கு. எஸ்கம பி தோப்பு மூலகங்களின் இலத்திரனேற்ற சக்தி சரி. இந்த வரைவுகளை பதவிகளை எழுதி கொள்ளுங்க. இலத்திரன் நாட்டம், இலத்திரன் நாட்டம், இலத்திரன் நாட்டம் பொதுவாக ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும் நேர்பெறுமானம் உடையது. இலத்திரன் நாட்டம் இலத்திரன் நாட்டம் பொதுவாக ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும் நேர்பெறுமானம் உடையது. மூன்றாம் ஆவர்த்தனத்துல பாத்தீங்களா தெரியும், தெளிவா தெரியும். இலத்திரன் நாட்டம் பொதுவாக ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும் நேர்பெறுமானம் உடையது. மூன்றாம் ஆவர்த்தனத்துல பாருங்க, சோடியத்துக்கு சக 53 இலத்திரனேற்ற சக்தி, அப்ப இலத்திரன் நாட்டம் சக 53 வரும். மக்னீசியத்துக்கு தரையில, அலுமினியத்துக்கு 42, அதுல உங்களுக்கு அங்காள வேந்து கூடி கொண்டு போகும். 134, 72, 200, 349 சொல்லு. இரண்டாம் ஆவர்த்தனத்துல போரன்ல இருந்து பார்க்க ஓரளவு தெரியும், 27, 122, 141, 328 சொல்லு. இலத்திரன் நாட்டம் பொதுவாக ஆவர்த்தனத்தின் வழியை அதிகரிக்கும் நேர்பெறுமானம் உடையது. அதிகரிக்கும் நேர்பெறுமானம் உடையது. இது எல்லா இடமும் சாப்பா பொருந்து. இலத்திரன் நாட்டத்துல ஆற மட்டும் செல்வாக்கு செலுத்து, இலத்திரன் நிலை அமைப்பும் செல்வாக்கு செலுத்து. அதான் அந்த இடையில வர பிரச்சனைக்காக அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. கூட்டத்தின் வழியே இலத்திரன் நாட்டம், கூட்டத்தின் வழியே இலத்திரன் நாட்டம், கூட்டத்தின் வழியே இலத்திரன் நாட்டம் கூட்டத்தின் வழியே இலத்திரன் நாட்டம் பொதுவாக குறையும் நேர்பெறுமானம் உடையது. பொதுவாக குறையும் நேர்பெறுமானம் உடையது. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா லிதியத்துக்கு 60, சோடியத்துக்கு 53, பொட்டாசியத்துக்கு 48, ருபீடியத்துக்கு 47, சீசியத்துக்கு 46. அதான் இந்த பொதுவாக சொல்லியிருக்கு, எல்லா கூட்டத்திலையும் அப்படி அவதானிக்க முடியாமல் இருக்கு.
இரண்டாம் ஆவர்த்தனம் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. கூட்டத்தின் வழியே இலத்திரன் நாட்டம் பொதுவாக குறையும் நிற்பருமான முடியாது. இப்போ இலத்திரன் ஏற்ற சக்தி மறையா இருந்தால் இலத்திரன் நாட்டம் கூட, நேரா இருந்தால் இலத்திரன் நாட்டம் குறையண்ட. அப்ப உங்களுக்கு இலத்திரன் ஏற்ற சக்தியில சொல்லியிருக்கேன், பதினெட்டாம் கூட்டம் மூலகங்களுக்கு இலத்திரன் ஏற்ற சக்தி நேர்பரமான பூஜ்யத்தோட பெரிது. அப்ப அவர்களுக்கு இலத்திரன் நாட்டம் மிக குறைவு. அதே மாதிரி கூட்டம் கண்டில பெர்லியம் மெக்னீசியம் நேர்பருமானம், அப்ப இலத்திரன் நாட்டம் குறைவு. பதினஞ்சுல நைதரசன் நேர்பருமானம் இலத்திரன் நாட்டம் குறைவு. இந்த சமன்பாட்டை திருப்பி மொழி கொடுங்க. இலத்திரன் ஏற்ற சக்தி டெல்டா இஜி சமன் மைனஸ் ஒன் இந்த இலத்திரன் நாட்டம் இஏ இந்த சமன்பாட்டில இருந்து நீங்க விளங்கலாம். இலத்திரன் ஏற்ற சக்திக்கு மைனஸ் போட்டால் இலத்திரன் நாட்டம் பிளஸ்ல வரும். இலத்திரன் ஏற்ற சக்தி பிளஸ் போட்டால் இலத்திரன் நாட்டம் மைனஸ்ல வரும். எழுதி கொள்ளுங்க. இலத்திரன் ஏற்ற சக்தி இஜி சமன் மைனஸ் ஒன் இன்டு இலத்திரன் நாட்டம். எனவே 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 இப்படி ஒரு தொடர்பில் இருக்கிறதால எனவே இலத்திரன் நாட்டம் மிகவும் கூடிய மூலகம் குளோரினா. இலத்திரன் நாட்டம் நாட்டம் மிகவும் கூடிய மூலகம் குளோரினா. குளோரினுக்கு தான் இலத்திரன் ஏற்ற சக்தி மிகவும் மைனஸ்ல இருக்கு. குளோரினா இலத்திரன் நாட்டம் மிகவும் கூடிய மூலகம் குளோரினா. அடுத்த பந்தி அழைக்க கொடுங்க. விழுமிய வாயுக்களின் இலத்திரன் ஏற்ற சக்தி விழுமிய வாயுக்களின் இலத்திரன் ஏற்ற சக்தி விழுமிய வாயுக்களின் இலத்திரன் ஏற்றல் சக்தி நேர் பெருமான உடையதாகும். நேர் பெருமான உடையதாகும். விழுமிய வாயுக்களின் இலத்திரன் ஏற்றல் சக்தி நேர் பெருமான உடையதாகும். எனவே எனவே இலத்திரன் நாட்டம் இலத்திரன் நாட்டம் இலத்திரன் நாட்டம் மறை பெருமானமாக அமையும். இலத்திரன் நாட்டம் மறை பெருமானமாக அமையும். இலத்திரன் நாட்டம் மறை பெருமானமாக அமையும். அதாவது அதாவது பதினெட்டாம் கூட்ட மூலகங்கள்
பதினெட்டாம் கூட்ட மூலகங்கள் இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. பதினெட்டாம் கூட்ட மூலகங்கள் இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. அது ஏற்கனவே உறுதியாக இருக்கு, அது இலத்திரன் ஏற்க போகுது. இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. பதினெட்டாம் கூட்ட மூலகங்கள் இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. பெர்லியம் மெக்னீசியம் நைதர்சன். பெர்லியம் மெக்னீசியம் நைதர்சன். பெர்லியம் மெக்னீசியம் நைதர்சன் என்பவற்றின் இலத்திரன் ஏற்ற சக்தியும் என்பவற்றின் இலத்திரன் ஏற்ற சக்தியும் நேர் பெருமானம் உடையதாகும். நேர் பெருமானம் உடையதாகும். இலத்திரன் ஏற்ற சக்தி நேர் பெருமானம் என்றா இலத்திரன் நாட்டம் என்னவா இருக்கும்? மறையா தானே. பெர்லியம் மெக்னீசியம் நைதரசன் என்பவற்றின் இலத்திரனேற்ற சக்தியும் நேர் பெருமானம் உடையதாகும். இதனால் இவற்றின் இலத்திரன் நாட்ட பெருமானமும் மறையாக அமையும். இவற்றின் இலத்திரன் நாட்ட பெருமானமும் மறையாக அமையும். இலத்திரன் நாட்ட பெருமானமும் மறையாக அமையும். அதாவது பெர்லியம் மெக்னீசியம் நைதரசன் இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. பெர்லியம் மெக்னீசியம் நைதரசன் இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. இலத்திரன் நாட்டம் குறைந்தவை. இதற்கு காரணம் இவற்றின் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பே ஆகும். இவற்றின் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பே ஆகும். இவற்றின் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பியா. பெர்லியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 என்று வரும். உபசக்தி மட்டம் முழு நிறம். அப்ப இது இலத்திரனை வாங்க. மெக்னீசியம் 1s2 2s2 2p6 3s2 இதுவும் வாங்க. நைதர்ஸ் 1s2 2s2 2p3 அரை நிறம். அப்ப கேக்குறாங்க கால்சியம். கால்சியத்துக்கு ஆற கூடவாக இருக்கிறதால இலத்திரன் செறிவு குறைஞ்சு தள்ளு விச குறை. அப்ப நாங்கள் கொடுக்குற சக்தி குறைய வெளிவிடப்படுற சக்தியாக இருக்கு. பொஸ்பரஸுக்கும் அப்படித்தான். நைதரசன் ஆரையோட பொஸ்பரஸுக்கு ஆற கூடு ஏற்காதான். ஆற கூடன்றதால இலத்திரன் அடர்த்தி குறைஞ்சிருக்கு. அப்ப தள்ளு விச குறைய நாங்கள் கணக்க சக்தியை கொடுக்க தேவையில்லை. அப்ப வெளிவிடப்படுற சக்தியாகவே அது அமையும். இப்ப இவர்களுக்கு ஆற குறைவாக இருக்கிறதால பெர்லியம் நைதரசன் ஆறையும் குறைக்கு. அப்ப கருவுக்கு அண்மையில இலத்திரங்கள் எல்லாம் செறிந்து காணப்படும். நாங்கள் ஒரு இலத்திரனை கொண்டு வைக்க அந்த இலத்திரங்கள் என்ன செய்வோம்? அதிக தள்ளு விசை ஏற்படும். உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பி ஆகும். இந்த இலத்திரம் எப்படி கொள்ளும்?
அலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சில மூலகங்களின், சில மூலகங்களின், சில மூலகங்களின், சில மூலகங்களின் இலத்திரன் நாட்டம் அதிகரிக்கும் வரிசை, இலத்திரன் நாட்டம் அதிகரிக்கும் வரிசை, சில மூலகங்களின் இலத்திரன் நாட்டம் அதிகரிக்கும் வரிசை, இலத்திரன் நாட்டம் அதிகரிக்கும் வரிசை. டேட்டா வேல்யூக்களை வச்சுக்கொண்டு ஒரு கொஞ்சம் பேரை நான் ஒழுங்கா வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வழிக்கிட்ட கடைசி அவண்டையும் பார்க்கல, அதனால கொஞ்சத்தையும் நாளும் பார்ப்போம்ட்டு. எல்லாத்திலும் டேட்டா சக்தி உங்களுடைய இருக்கு, நீங்க ஒருக்கா பாருங்க. நான் சும்மா ஒரு கதை வந்து சொல்றேன். ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளைகள், மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை, பேர் காசி, ரெண்டாவது உள்ள பொம்பளை பிள்ளை, பேர் லீ, சரியா? இதுவே இந்த அப்படி இருக்குமென்று தெரியும் தானே, பொதுவாக வீடுகளில் எப்படி இருக்குமென்று சொல்லி வழிகாட்டக்கூடியதா இருக்கு. சரி, இது கொஞ்சம் படிக்கக்கூடியதா இருக்கும். வேற ஓயில் எக்ஸாம் எடுத்தா சில நேரத்தில் ஓலெஃபும் பேர், சில நேரத்தில் செகண்ட்ஸே எடுக்க வேண்டிய பேர், தங்கச்சியார் சில நேரத்தில் செகண்ட்ஸே, இவர் செகண்ட்ஸே எடுக்க தங்கச்சியார் ஓயில் எடுக்கும், சில நேரத்தில் தங்கச்சியார் பாஸ் பண்ணிவிடும், இது அப்பாவும் என்ன செய்யும், ஃபெயில் பண்ணும். இப்படி அந்த ரிசல்ட்ஸ் வந்த டைமில் அப்பா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, அப்பாவை பொறுத்தவரையில் பிள்ளையண்டா யாரை சொல்லுவார், ஆ ஒரு திட்டம் விட்டு ஒரு மாதிரி, அப்பா பொறுத்தவரை பிள்ளையண்டா பொம்பளை பிள்ளைய தான் சொல்லுவார், ஆம்பளை பிள்ளைய கணக்கில் எடுக்கலாம். சரி, சும்மா சாய்க்கு சொல்கிறேன், அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். மூத்த பிள்ளை பேர் காசி, பொம்பளை பிள்ளை பேர் லில்லி, ஓயல் ரிசல்ட்ஸ் வருது, தங்கச்சியாரோட தமையன் செகண்ட்ஸே எடுத்து. சரி, இப்போ அவருடைய அவர் தகப்பன்ற ஃபீலிங் வந்து எப்படி இருக்குண்டா, ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, தமையன் இப்பவும் ஃபெயில், தங்கச்சி ஓயல் ஒன்பது வாடம் தானே, ஒன்பது வாடகம் பி, சரி ஒன்பது வாடகம் பி, அப்போ வந்து பாஸ், தமையன் இப்போ ஃபெயில். சரி, இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். தகப்பன்ற ஸ்டேட்மெண்ட், மை பேபி, அப்பா பொறுத்தவரையில் புள்ளின்றது பொம்பளை பிள்ளை, மை பேபிக்கு சரிதானே, நைன் பி ஓன், நைன் பி ஓன், ஒன்பது வாடகம் பி, நைன் பி ஓன். ஸோ தமிழில் தான் எழுதுறேன், ஒரு தேவகரி. ஸோ ஒன்பது வாடகம் பி வந்தால் பாஸ் தானே, ஓயில் லில்லி பாஸ். இங்க அடுத்தது இருக்கு, காசியோ, காசியோ செகண்ட் சை, செகண்ட் சையும் ஃபெயில், காசியோ செகண்ட் சையும் ஃபெயில், ரெண்டாந்திரம் எடுத்தும் அதுக்கு ரிசல்ட்ஸ் வரையில், காசியோ செகண்ட் சையும் ஃபெயில், மை பேபிக்கு நைன் பி ஆல், ஸோ லில்லி பாஸ், கா சி யோ செகண்ட் செய்யும் ஃபைல். இது எல்லா மூலகத்தையும் நான் உள்ளடக்கையில் இருக்கிற கொஞ்சம் மூலகங்கள் ஒழுங்காக வச்சுட்டு நான் ஒரு இதை ஒழுங்காக வச்சுருக்கேன் பார்த்துங்க. இப்போ வந்து இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மை மெக்னீசியம், சரிதான், பேபி பெர்லியம், நைன் நைதர்சன், போரன் வி போரன், ஓல் அலுமினியம். ஸோ தமிழ்ல எழுதினான் என்னென்னா, சில நேரத்தில் எஸ்ஓ போட்டால் சல்ஃபர் வந்து குழப்பிடும், அதனால தமிழ்ல எழுதினான் சோடியம், லில்லி லிதியம், பாஸ் பொஸ்பரஸ், கார்பன் கா சி சிலிக்கன் ஓ ஒட்சிசன், கா சி ஓ கார்பன் சிலிக்கன் ஒட்சிசன், செகண்ட் சைல தான் சல்ஃபர் வருது, செகண்ட் சை ஃபெயில் ஃப்ளோரின். லாபத்தின் அட்டவணையிலேயே மிகவும் இலத்திர நாட்டம் கூடினது யாராக இருக்குமெண்டா, குளோரின் சொன்னேன். அப்போ நான் குளோரினை இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரல. சரி,
உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற டேட்டா வேல்யூ வந்து ஆங்கில புத்தகத்துல இருந்து எடுத்த டேட்டா வேல்யூ, பிளஸ்க்குரிய டேட்டா வேல்யூ இல்ல, சரியா? மைனஸுக்குரிய டேட்டா வேல்யூ இருக்கு. இங்க நான் கதைச்சிருக்க இலத்திரன் நாட்டம் மைனஸ் எட்டா பிளஸ் இலவன். இப்ப பரமாணத்தை பாருங்க, போரனுக்கு சக 27, அலுமினியத்துக்கு சக 42, சோடியத்துக்கு சக 53, லிதியத்துக்கு சக 60, புஸ்பரசுக்கு சக 72, காபனுக்கு 122, 122 சிலிக்கனுக்கு 134, ஆக்சிஜன் 141, கந்தகம் 200, புளோரின் 328, குளோரினுக்கு வந்து 349, சரியா? இப்ப பெருமானம் அதிகரிக்குது, இலத்திரன் நாட்டம் கூடுது, சரிதான்? இலத்திரன் நாட்டம் கூடுது. இதை விட இதுக்கு கூட இப்ப இலத்திரன் நாட்டத்தை ஒரு எண்பெருமானத்தால அளவு. இங்க என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன் பழைய ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதை நான் வேற எங்கேயாவது டேட்டாவில செக் பண்ணுவோம்னு எடுத்தால், உண்மையில மெக்னீசியத்துக்கு எங்கட சிலபஸ்லயே 2009 ஒரு சிலபஸ் அப்டேட் பண்ணி 2011 எக்ஸாம்ல அங்க கொடுத்துருக்கு. மெக்னீசியத்துக்கு சய 67, பெர்லியத்துக்கு சய 66, சோ நைதரசனுக்கு 31 கொடுத்துருக்கு. இப்ப வேற பெருமானம் தந்திருக்கு. இப்ப என்ன பெருமானமா இருந்தாலும் இவருக்கு இப்ப சகவில இருக்கிறாள் சய 231, இவருக்கு சய 134 தான் தந்திருக்கிறோம். இதை விட இதுக்கு சயவில இன்னும் பெருசு. இந்த பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எங்கட சிலபஸ்ல இருக்கு, 2011 எக்ஸாம் காரணம் வந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கு. இது சய 67, சய 66, சய 31 இருக்கு. இப்ப பெருமானத்தை இப்படி தந்திருக்கிறேன், நானும் செய்யல அது, சரிதானே? இப்பவும் சில ஆங்கில புத்தகங்கள்ல இந்த பெருமானங்கள்லாம் இருக்கு. நான் தேடி எடுத்தேனான் தர விரும்பல, குழப்பி போட முன்னிட்டு தர விரும்பல. அப்ப இங்க 134, 231 இருக்கு. எந்த ரிசோர்ஸ் புக்ல எந்த எடுத்தீங்க எனக்கு தெரியாது. நான் பார்த்த புத்தகத்துல இப்படி இருக்கு. சரி, என்னவா இருந்தாலும் இப்ப இலத்திரன் நாட்டம் மிகவும் குறைஞ்ச சய 67, மெக்னீசியம், பெர்லியம். இதுல நான் எல்லா மூலமும் உள்ளடக்கல, இருக்கிறதுக்குள்ள ஒரு ஒழுங்கு தந்திருக்கேன். எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்கள்ட்ட இலத்திரன் நாட்டம் யாரு கூடன்னு கேட்டால், இதை நீங்க அடிப்படையாக கொண்டு ஏறு வரிசைப்படுத்தலாம், இல்ல ரங்கு வரிசைப்படுத்தலாம். உங்களோட பாவ யோகம் இதுக்குள்ள இருக்கிற மூலகம் வந்துட்டா தப்பி இருக்கீங்க, இல்லையாண்டா நீங்கள ஏதாவது சிஸ்டத்தை போட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீராக இல்லைன்றது விளங்கு தானே, இல்ல ஒரு கஷ்டம் இல்லை. மை பேபிக்கு 9 years old, சோ லில்லி பாத் காசியோ செகண்ட் சேவ் ஃபைல். சரி, கிளாஸ் முடிஞ்சுட்டு எழும்பி வெளியில போக முடியல ஒரு கா சொல்லிட்டா அவ்வளவு ஞாபகத்துல வந்துடும், சரிதானே? அப்ப இலத்திர நாட்டம் இங்க குறைவாகவும் இங்க உயர்வாகவும் இருக்கு. இலத்திரன் ஏற்ற சக்தி இதுண்ட மற்ற மறைப்பெருமானமாக இருக்கு. சரிதானே? உங்களுக்கு இலத்திரன் நாட்டம் இன்றைக்கு முடிச்சுட்டேன். இந்த இலத்திரன் ஏற்ற சக்திக்கும் இலத்திரன் நாட்டத்துக்கும் உள்ள தொடர்பை சரியான முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் அடுத்த வகுப்புல மின்னதிர் தன்மை சம்பந்தமாக படிச்சேன்டா, இந்த முதலாவது யூனிட் சந்தோஷமா முடிஞ்சிடும். இவ்வளவும் படித்தாதான் நாங்களை கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கேள்வி கிடக்கு போட்டு வரேன், நீங்கள் செய்ய சரியா? ஓகே, நான் நிறைவு செய்து சொல்றேன். இதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் அப்படி உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் போட்டோ எடுத்து வச்சுக்க அனுப்பி. சரி.